ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன், மரவள்ளி கிழங்கு அல்வா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 500 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1¼ கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சுகரு, அப்புறம் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1-2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமியும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா 1-5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த மாதிரி 1 வானலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காமல் 1-2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1-2 ஸ்பூன் நெய் விட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தின பிறகு 1¼ கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கரையை போட்டு நல்லா இதே மாதிரியே கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம அல்வா செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அல்வா வானலில் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி இந்த நல்ல சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் இதேமாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப நிறையா பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளோ இப்போ பாருங்கள், இப்போவே வானிலையில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான், அது நல்லா வானிலையில் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், நிறையா ஆட் பண்ணல. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் தான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே பாருங்கள், நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அப்படியே கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள். நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற பாதாமே முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரியே நல்லா
கிளறி விட்டுட்டே இருங்க. நெய்யும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கரண்டியிலே வெட்டாமல் வருது. நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வானிலையில் ஒட்டவே இல்லை, இப்போவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போவே வானிலையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மேலே கொஞ்சம் பாதாமி முந்திரியும் கார்னிஷ்காக இந்த மாதிரி தூவிட்டுருக்கேன். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அல்வா. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.